நேயர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியா நோக்கி சென்ற அகதிகள் கடற்படையினரால் மீட்பு. பிரித்தானியா நோக்கி பயணித்த அகதிகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று மீன்பிடி படகு ஒன்றில் 48 அகதிகள் பிரித்தானியா நோக்கி பயணித்த நிலையில் கடற்பகுதியில் வைத்து மீட்கப்பட்டுள்ளனர். அகதிகளில் பெரும்பாலானோர் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய வாழ் தமிழர்களுக்கு விசேட அழைப்பு. பிரித்தானியாவில் ஜூலை 25 தேதி எழுச்சி பேரணியொன்றை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழினத்தின் மீதான சிங்கள அரசின் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையாக அமைந்த 1983 கருப்பு ஜூலையின் 40th ஆண்டு நிறைவின் முகமாக பிரித்தானியாவில் உள்ள பல தமிழ் அமைப்புகள் இந்த பேரணியினை ஏற்பாடு செய்துள்ளது. எனவே அனைத்து பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுக்கும் ரஃபர்க சதுக்கம் வருகை தருமாறு பிரித்தானிய தமிழ் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. டென்மார்க்கில் விசா அட்டைக்கான கட்டணம் அதிகரிப்பு. டென்மார்க்கில் விசா அட்டைக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டான்கார்ட் வகையிலான டெபிட் கார்டுகளை இனி டென்மார்க் வழங்காது என்றும் ஸ்பார் நோட் வங்கி அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்த விரும்புவதாக சுவிஸ் அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இக்னேசியா காசிஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிரசல்ஸில் இன்றைய தினம் சுவிஸ் ஐரோப்பிய ஒன்றிய விவகாரங்களுக்கான ஆணையாளர் மாரோஸ் செபோகோவிக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தும் போது இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைனின் பகுதிகளில் ரஷ்யா மீண்டும் உச்சகட்ட தாக்குதல். பலர் பலி. உக்ரைனின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 8 பேர் பலியாகியுள்ளனர். உக்ரைனின் முக்கிய துறைமுக நகரமான ஒடேசா துறைமுகம் மீது ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கிழக்கு உக்ரைனின் டொனெக்ஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். பேக்மூட் நகரின் தெற்கில் உள்ள நியோ குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டுகளை வீசி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் புதுமண தம்பதி உட்பட 4 பேர் பலியாகினர். வடக்கு உக்ரைனின் செனிகிவ் அருகே நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். ஆஸ்திரியாவில் சால்ஸ்பெர்க் இசை மற்றும் நாடக விழாவின் தொடக்க இரவை காலநிலை ஆர்வலர்கள் சீர்குலைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த தலைமுறை ஆஸ்திரியாவின் குடிமக்கள் இந்த கேள்வியினை ஒட்டுமொத்த சமூகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கோருகின்றனர் என்று குழு அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. டென்மார்க்கில் அரசு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் அவை அமைந்துள்ள பகுதிகளுக்கு உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் புனித நூலை இழிவுபடுத்துவதாக வெளியான புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் கைகலப்பில் ஈடுபட்ட நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.